நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலின் இரண்டாவது கட்டுப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்த முழு ஊரடங்கை மக்கள் முறையாக பின்பற்றவில்லை இதையடுத்து ஒரு வார காலத்திற்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை தமிழக அரசு அமல்படுத்தியது அதன்படி மருந்தகங்கள் தவிர மற்ற அனைத்து கடைகளுமே மூட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இதில் மளிகை காய்கறி கடைகளுக்கு கூட விலக்கு அளிக்கப்படவில்லை அதே சமயம் தினசரி காய்கறி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வியாபாரிகள் மூலம் வாகனங்களில் வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்க உள்ளாட்சி நிர்வாகம் மூலம் மாநில அரசு ஏற்பாடும் செய்தது இந்நிலையில் தான் நேற்று மீண்டும் ஒரு வாரத்திற்கு இந்த ஊடகை நீடித்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதுல காய்கறி கடைகள் மட்டுமல்ல இனிமே வந்து மளிகை கடைகளும் வியாபாரிகள் மூலமாக வாகனங்களில் வீடுகளுக்கு கொண்டு சென்று விற்க உள்ளாட்சி நிர்வாகம் மூலம் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக செய்திகளும் வெளியானது அதே சமயம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைகளுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்து உங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை டோர் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகையும் தற்போது தமிழக அரசு அறிவித்திருந்தாங்க இந்த தான் மாநிலம் முழுவதும் குறுவை பருவ நெல் சாகுபடி காலம் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக நெல் பருப்பு எண்ணெய் வித்துக்கள் சிறு தானியங்கள் உள்ளிட்டவற்றின் சாகுபடியில் விவசாயிகள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் சாகுபடிக்கு தேவையான விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவை கூட்டுறவு மற்றும் வேளாண் விரிவாக்க மையங்கள் தனியார் கடைகளில் விற்கப்பட்டு வருகின்றன ஆனால் ஊரடங்கால் விதை உரக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன இந்த சூழலில்தான் ஊரடங்கு உத்தரவால் விவசாய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று அரசு அறிவித்திருந்தது அதன்படி உரக்கடைகள் இயங்குவதற்கு ஊரடங்கில் தளர்வுகள் வழங்கப்பட வழங்கப்பட்டும் உள்ளது அதாவது தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இடு விற்பனை செய்ய அனுமதி கிடைத்தும் உள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள உரைக்கடைகள் திறக்கப்பட உள்ளன இது விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது